வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம். நான் சொல்கிறது, நான் உங்களை ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறேன்னு சொல்ல வந்தேன். படத்துக்காக ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கும்னு சொல்ல வரல. ஆமாம், உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு நீண்ட நாள் தயாரிப்புலேருந்து வெளிவந்த படங்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, யாருக்கும் பேசுகிறதுக்கே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நாளைக்கு இந்த படம் நாளைக்கு வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து முந்தானத்துக்கு வரைக்கும் தெரியாது. 11ஆம் தேதி கட்டாயம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எங்கள் யாருக்குமே உறுதியாகலை. அதனால் நேற்றுக்கு கூப்பிட்டு கட்டாயமாக படம் வருது 11 அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு ஆஸ்வாசம். அப்பா வந்துருச்சு, கடைசியாக அச்சம் என்பது மடமேடாங்க தலையிலேருந்து எங்கள் தலையிலேருந்து எடுத்து இனிமேல் உங்கள் தலைக்குள்ள போட்டலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சி நேற்றுக்கு எங்களுக்கு வந்துருச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கௌதம் அவருடைய இயக்கத்தில் வர படங்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மின்னைத்தாண்டி வருவாயாவுக்கு அடுத்தபடியாக வர படம்ங்கிறதுனால இதை கட்டாயமாக அது மின்னைத்தாண்டி வருவாயோடைய 2வது பகுதி அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க, யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சாயலும் இல்லாமல் அதே சமயத்தில் அதனுடைய அழகு அம்சங்கள் எல்லாமே அடங்கின ஒரு படமாக இருக்கணும்னு அவர் முன்னாடியே அவர் நினச்சிருந்தார். கூடுதலாக இந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய பாடல்கள் பெற்ற வெற்றி நமக்கு தெரியும். இந்த படத்துலேயும் அதே போல் பாடல்களை சார்ந்து பாடல் காட்சிகள் அது எல்லாத்துக்குமே ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. கதையை தாண்டியும் இருக்கும், கதை ஒரு புறம் இருந்தால் கூட அதற்கு நிகராக ஒரு பாடல் காட்சிகள் இருக்கும். அதுவும் மின்னை தாண்டி வருவாயாவை விட அதிகமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே கூடியது. அப்போ ஒரு படத்தினுடைய முந்தைய படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்தில் நாங்கள் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அந்த ஒரு சுமை எப்போவுமே எங்களுக்கு இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மின்னைத்தாண்டி வருவாயாவுடைய பாடல் வெற்றிகள் அப்படிங்கிறது அதை தாண்டி இருக்கா இல்லையா நீங்களே சொல்லலாம். இந்த படத்தினுடைய பாடல்கள் நீங்களும் கேட்டுட்டீங்க, இப்போ 3 பாடல் காட்சிகளும் பார்த்துட்டீங்க. நான் அந்த படத்தில் எல்லா பாடல்களும் எழுதியிருந்தேன், இந்த படத்தில் 2 பாடல்கள் மட்டும் எழுதியிருக்கேன், தள்ளி போகாதேயும் ராசாலி இந்த 2 பாட்டும். அதனால் அதை பற்றி மாத்திரம் சுருக்கமாக ஒரு சில வரிகள் நான், ஏன்னா நீங்களாம் ஆர்வமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் தள்ளி போகாதே ராசாலி தான் முதல்ல நாங்கள் எழுதின பாடல். அந்த பாடல் எழுதி பல்லவி தான் முதல்ல எழுதினேன். பல்லவி எழுதி 1 ஆண்டு கழித்து சரணம் எழுதினேன். ஒரு பல்லவி முடித்து அது அங்கே எங்கே விட்டமோ அங்கேருந்து 1 வருடம் கழித்து மறுபடியும் அதையே எழுதுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஆச்சரியம் யோசிச்சு பாருங்கள். நான் கௌதம் அண்டு திரு ரஹ்மான் அவர்கள் 3 பேரும் உட்காந்துட்டு முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னு அப்போ தான் எடுத்து வச்சு பார்க்குறோம். ஓ பல்லவி இப்படி இருக்கா, சரி இதுதான் உங்களுக்கு சரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அப்பயே போடுறாரு, அப்பயே மெட்டு போட்டுட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அது கொஞ்சம் இனிமையாக கொஞ்சம் மெதுவாக இருக்குது, சரணம் கொஞ்சம் வேகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் நீங்கள்லாம் கேட்குற அந்த திருப்புகள் சங்கத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் எழுதுங்க வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ 1 ஆண்டுக்கு பிறகு எழுதின சரணம் அந்த முத்தைத்தர் அந்த சங்கத்தில் வந்த இது நீங்கள்லாம் கேட்டீங்க. அப்புறம் அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாடல், ரொம்ப வேகமாக பண்ணினோம் சரணம் வந்து, வேகமாக பண்ணி 3-4 நாட்களில் முடித்தோம். அதனுடைய அது வெளியில் வந்து நாங்கள் கேட்டபோது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டு வந்து எங்கேயும் போகுதுன்னு. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ராசாலி தான் இந்த படத்தில். அடுத்தபடியாக தள்ளி போகாத எழுதுனது அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். திடீர்னு கௌதம் கூப்பிட்டாரு. அப்போ இந்த ஷோக்காளி படம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது. படப்பிடிப்பு தளத்துக்கு போன போது கௌதம் சொன்னார், ரஹ்மான் அவர்கள் ஒரு டியூன் அனுப்பிச்சிருக்காரு, அவர் விமானத்துலேருந்து அதை கம்போஸ் பண்ணி அனுப்பிச்சு எனக்கு என்னுடைய கணினிக்கு வந்திருக்கு, அது கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி போட்டார். அவர் அந்த பாட்டை போட்டுட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அந்த பக்கம் ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தார், அவர் பேர் என்ன சில்வா, அவர் உட்காந்துருந்தார். இவர் பாட்டு போட்டுட்டா சரி இவர் டியூன் போடுவாருன்னு நினச்சிட்டு நான் காத்துக்கிட்டே இருக்கேன்.
அப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு என்னிட்ட திரும்பி கேட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன டியூன், எங்கே டியூன் அப்படின்னு கேட்டேன். இப்போ போட்ட நேரம் தானே டியூன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கே டியூன் போட்டீங்க, ஏதோ பாடிட்டு வேற ஏதோ பாட்டு, ஏதோ ஒன்று சத்தம் மட்டும்தானே வந்துட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் டியூனே கேட்கலையே கௌதம், இன்னொரு தரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு தரம் போட்டார், அப்புறம் இன்னொரு தரம் போட்டார், அப்புறம் இன்னொரு தரம் போட்டார். எத்தனை முறை கேட்டு அதில் எந்த டியூனும் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் நான் சொல்லிட்டேன், கௌதம் இந்த பாட்டுக்கு என்னால் எழுதவே முடியுது, பாட்டே இல்லை, நீங்கள் அவர்கிட்ட சொல்லி எனக்கு வேற ஏதாவது டியூன் எனக்கு புரியிற மாதிரி போட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை தாமரை நமக்கு ரொம்ப அவசரம், அவர் இறங்கின உடனே விமானத்தில் எங்கேயோ பறந்துட்டுருக்காரு, வந்த உடனே பாடல் பதிவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால் அவர் வர்றதுக்குள்ளே நம்ம எழுதி ஆகணும், இன்னொரு முறை வேறு மெட்டு வாங்கி அதை எழுதி எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, இதில் என்ன புரியுதோ அதுதான் எழுத போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு, அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு இதில் என்ன டியூன் இருக்குன்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டேன். அப்போ ஒரு பக்கம் படப்பிடிப்பில் சோக்காளி 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 சோக்காளின்னு அது ஒரு பக்கம் சத்தம், இன்னொரு பக்கம் நான் இங்கே உட்காந்துட்டு இதுக்குள்ளே போட்டு இந்த இசைக்குள்ளே எங்கேயாவது மெட்டு வருதா மெட்டு வருதான்னு பார்க்குறோம். ரகுமான் எங்கேயோ பாடுறாரு அப்படின்னு பாடுறாரு, உடனே ஒரு அப்படின்னு நான் உடனே தானே நான் அப்படின்னு ஒரு ஒன்று எழுதிக்குவேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக துண்டு துண்டாக எழுதி எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நான் படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு பக்கம் பார்த்து இப்படி தான் முழுக்க அந்த இதில் முழுக்க இயர்ஃபோனை போட்டுட்டு எனக்கு டியூன் இங்கே எங்கே இங்கே இது வருது, ஒரு ஒரு குத்து மதிப்பாக தான் சரியான வார்த்தை, குத்து மதிப்பாக தான் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாரு. அப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு மீண்டும் மீண்டும் கேட்டு இங்கெங்கேயோ சொல்லியிருக்காரு. அப்போ நான் கௌதம்கிட்ட கேட்டேன், இந்த கௌதம் இது எப்படி எழுதுறது, எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு ஒரு இதுலேயே இல்லையே, ஒரு வடிவத்திலேயே இல்லையே அப்படின்னு சொன்னேன். நான் அவர் என்ன சொன்னார், ரகுமான் அவர்கள் இந்த மெட்டை நம்பி எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ இருக்குது, அது கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட கொடுங்க. நான் கேட்டுட்டேன், அவர் என்ன சொன்னார், தாமரைக்கிட்ட கொடுங்க, அவங்க அவங்க வேறு விதமாக எழுத சொல்லுங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக எழுத சொல்லுங்கள், அவ்வளோதான் சொன்னார். அதனால் இதில் ஏதோ இருக்குது, ஏதோ இருக்கிறதுனால தான் என் படத்துக்கு கொடுத்துருக்காரு, வேறு யார் படத்துக்கு கொடுத்தாலும் இது ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது அவருக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் இருக்கிற அந்த இசை தொடர்பு அவங்களுக்குள்ள புரிதலை காட்டுது, அதனால் நானும் நிச்சயமாக இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு நம்பி தான் அந்த பாட்டை எழுதினேன். அப்புறம் அந்த பாட்டில் வந்து அது கேட்க கேட்க அது வேறு ஏதோ செய்யுது, அது வேறு மாதிரியான ஒரு பாட்டு, வேறு மாதிரியான ஒரு கம்போசிஷன். அப்போ என்னையும் வேறு மாதிரியே எழுத சொல்லும்போது எனக்கு ஒரு கட்டுக்களே கிடையாது, இதுக்குள்ள தான் எழுதணும் இப்படி தான் எழுதணும், காட்சி அவர் சொல்லிட்டார், ஆனால் இந்த வார்த்தை வேணும் இப்படி கொண்டு போகணும் எதுவுமே சொல்லலை என்கிட்ட. அப்போது நான் என்ன எழுதுறேனோ அதுதான் பாட்டு. இந்த மாதிரியான வாய்ப்புங்கிறது நீ என்ன வேணால் எழுது, இதான் அதுதான் பாட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரியான வாய்ப்புகள் சந்தர்ப்பம் திரைப்படத்துறையில் நிறைய கவிஞர்களுக்கு கிடைக்காது, அது எனக்கு கிடைச்சது, அதை நான் ரொம்ப நல்லா பயன்படுத்தினேன், அது ரொம்ப அழகாகவும் வந்தது, நீங்களும் கேட்டுட்டீங்க, அதுதான் தள்ளி போகாதீங்க அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்னும் ரெண்டு பாடல்கள் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதையிலேருந்து ஒரு அழகான ஒரு எடுத்து அதை ஒரு பாடலாக பண்ணியிருக்காங்க. இவங்க படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பரிசோதனை முயற்சிகள் செய்ய விரும்புகிறார் ஏஆர் ரகுமான் அவர்கள். அது செய்தால் இவர் கௌதமை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் அந்த இசையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக மற்ற இயக்குநர்கள்லாம் காட்சியை சொல்லி எனக்கு இது மாதிரி வேணுங்க, இப்படி எழுதுங்க, இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கௌதம் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து நான் காட்சிகளை எடுத்துக்கிறேன், உங்களோட பார்வையிலேருந்து எனக்கு வரட்டும் பாட்டு அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்போ பாடல்களில் ஒரு ஆண் ஒரு பாட்டு எழுதுறதுக்கும் ஒரு பெண் எழுதுறதுக்கும் நிச்சயமாக ஒரு நுட்பமான ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த டியூன் எனக்கு கொடுக்கும்போது அது என்னோடய பார்வையிலேருந்து அந்த பாட்டு வருது. அவர் என்ன பண்ணுறாரு, என்னோடய பார்வையிலேருந்து எழுதப்பட்ட பாட்டை அவரோட பார்வையில் அவர் படப்பிடிப்பை கொண்டு போகிறார். அதனால தான் இவருடைய படத்தில் பாடல்கள் எல்லாமே வேறு மாதிரியாக அமையறதுக்கு அதுதான் காரணம், வெற்றி அடையிறதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, நல்ல சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே இருக்காங்க உங்களுடைய குழுவில், அழகாக படம் எடுத்து கொடுக்கறதுக்கும் ரஹ்மான் அவர்கள் அதை ரொம்ப ரசித்து போட்டார். அந்த பாட்டு பதிவு பண்ணும்போது நான் கூட இருந்தேன், அது ஒரு 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 மேஜிக்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தந்திர மாதிரி அப்படியே திடீர்னு ஒரு ஒரு அழகான பாட்டாக மலர்ந்து போயிடுது. அதனால் எங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தில் எப்போவுமே கௌதமோட பணிபுரியறதுங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம்,
அந்த அனுபவத்துக்காகவே நான் அவரோட மீண்டும் மீண்டும் பணிபுரியணும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்க கௌதமுக்கும் படப்பிடிப்பு குழுவினருக்கும் இந்த தயாரிப்பு குழு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி படிக்கிறேன்.